ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டிச்சேரி ட்ரிப் பற்றி தாங்க. இது நாங்கள் 2 days போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து அடுத்தடுத்த டேஸ்லாம் என்னென்ன பண்ணோம்னு சொல்லி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து கிளம்பும்போது ஈசிஆரில் உள்ள சங்கீதாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 2 days பிளான் தான் கிடையாது. நாங்களும் நிறையா ரிவ்யூ பார்த்து தான் நிறையா கடை அது மாதிரிலாம் போனோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீ தான், பட் எனக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட நீங்கள் இருக்கீங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். ஸோ டிரைவர் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். நாங்கள் வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆனோடனே ஹோட்டல் க்ரீன் பேலஸில் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ இதனால் ப்ரிஃபர் பண்ணிட்டு இங்கேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். இது ஒரு 3-star ஹோட்டல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஹோட்டலுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்குள்ளே போவோம். லாபி வேறு லெவலில் இருந்துச்சு. லாபியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரூம் எடுத்து ரூமில் போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வர்றதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பசிச்சுது. சரி ஃபஸ்ட்டாக லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு 3 kilometers நினைக்கிறேன் ஹோட்டல்லேருந்து. நாங்கள் வந்து ஸ்ரீ காமாட்சி மெஸ் அப்படின்ற ஒரு மெஸ்ஸுக்கு வந்திருந்தோம். இந்த கடை பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட் ரிவ்யூவர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நானும் வந்து சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தால் தான் ஒரே ஷாக்கிங்கு. உள்ளே ஸ்ட்ரைட்டாக கடைக்குள்ளே போய் சாப்பிட முடியல. இதுக்கு ஒரு வெயிட்டிங் ஹால் வச்சுருக்காங்க, வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம கொடுக்குற டைமில் வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். உள்ளே போனோம், சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மெனு கார்டு பார்த்தோம். ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் இல்லை. இதுவும் இல்லாமல் நமக்கு வெயிட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பாடு வந்து சீக்கிரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, எல்லோரும் ஹைப்பேத்தி விடுற அளவுக்கு. ஸோ நீங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சுறா போட்டு ஒரு கோலா உருண்டை 2 mutton biryani ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கே வந்து 1700 வந்துருச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரெஞ்சு காலனி வந்துட்டோம். ஃப்ரெஞ்சு காலனி வந்து பார்த்தா அன்றைக்கி வேறு நான் போன சனிக்கிழமை அவ்வளோ கூட்டங்க, ஒரே வெக்ஸ், ஐயோ என்ன பண்ண போகிறோம் தெரியல. அதுவும் இல்லாமல் கார் பார்க்கிங் ரொம்ப டஞ்சனாக இருந்தது. நம்மளால் கார் பார்க் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 1/2 hour மேலே ஆச்சுங்க கார் பார்க் பண்ணுறதுக்கு. அப்படி சுற்றி பார்த்துருந்தோம். அதிலே கலப்பாயிட்டோம். சரி ஒரு டீயை போடுவோன்னு சொல்லி வந்து பார்த்தோம். கேபிஎஸ் டீ கடை இருந்தது. இது ஒரு காஃபி பார்னு சொல்கிறாங்க. இதுவுமே நாங்கள் ரிவ்யூ பார்த்தா போனோம். இதுவுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. செம கூட்டமாக இருந்ததுங்க கடை. டீ வாங்குறதுக்கு ஒரு கடை ஒரு ஏரியா இருக்குது, காஃபி வாங்குறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, பாதாம் பால் வாங்குறதுக்கு ஒரு ஏரியா, மூணே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. காஃபி வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், 15 rupees போட்டிருந்தாங்க. டீயுமே 15 rupees அரௌண்டு தான் வந்துச்சு. எனக்கு சரியாக ரேட்டு தெரில, மறந்துட்டேன். ஸோ அதனால் 15 தான் இருக்குது, ரொம்ப அதிகமான. டீயுமே குடிக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் அதை முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ராக் பீச் போயிட்டோங்க. ராக் பீச் போயிட்டு ராக் பீச்சை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு காற்று வாங்கிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரே வெக்கங்க. ஸோ அதனால் பீச்சு காற்று கூட நல்லா தான் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரே ரோடு அப்படியே வாக்கிங் போயிட்டு அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடந்துக்கிட்டு இருந்தோம். காந்தி சிலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஆக ஆக அங்கே வந்து லைட்டு போடுறது அந்த ஒரு கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருந்தது. நாங்கள் அது நம்ம வந்து சென்னையில் வந்து பெசனர் பீச் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பில்டிங் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. அந்த சனிக்கிழமன்றதுனால செம கூட்டமாக இருந்தது. சுற்றி கூட்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் அதை முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து மதுரை வீடுக்கு வந்துட்டோம். அதாவது நைட்டு சாப்பிட வந்துட்டோம். நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நாங்கள் கொத்து புரோட்டா வாங்கியிருந்தோம், தோசை. ஸோ ஆஃப்டர் புரோட்டா அது மாதிரி சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் நாங்கள் நிறையா சாப்பிட்டதுனால எங்கள் நாங்கள் கம்மியாக சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்தோம். பட் இந்த கடை செம ஒருத்தான கடை, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இது வேறு எங்கேயுமே கிடையாது. பீச்சு பக்கம்தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக போய் மஸ்ட் ட்ரைங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி இந்த டேவை முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போன இடம் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு, அதாவது பேரடைஸ் பீச் கிளப்பிட்டோங்க. இங்கே பெர் ஹெட்டுக்கு வந்து 300 rupees வாங்குறாங்க. இது பைக் பார்க் கார் பார்க்கு தனி காசு, உள்ளே வந்து நம்ம போட்டிங் போகிறதுக்கு தனி காசு. நாங்கள் காரில் போயிருந்தோம். ஸோ அதனால் கார் பார்க்கிங் காசு பே பண்ணிட்டு உள்ளே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போயிட்டோம். உள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெர் ஹெட்டுக்கு 300. ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் போயிருந்தீங்க, எது டிசேபிள் பர்சன் ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பார்க்காம விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கொடுத்தாங்க. இங்கேயுமே செம கூட்டம், எல்லா இடத்தையும் கூட்டத்தாங்க. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா செம கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் நின்று ஒரு போட்டை பிடிச்சி நேராக நாங்கள் வந்து பேரடைஸ் பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்கள் பேரடைஸ் பீச்சே போகணும்னு நினச்சிருந்தோம். பட் இதில் இன்னொரு ஆஃபர் இருக்குது, போட்லேயே சுற்றி காமிச்சு கொண்டு வந்து திருப்பி விட்டுருவாங்களாம். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படி இருந்தால் அங்கே போங்க, பேரடைஸ் பீச் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் பேரடைஸ் பீச்சில் என்ன இருக்குன்றதை.
நானுமே வந்து சரி கூட்டத்தோட கூட்டமாக கிளம்பி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் பாரடைஸ் பீச்சுக்கு. நம்ம போன டைம் வேறு செம்ம வெயிலான நேரம், சரி நாங்கள் போட்டிங் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். நேராக கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கே போய் இறங்கின வேகத்துலேயே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துட்டு சைடில் அந்த ரிட்டர்ன் போகும்ல அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. எதுக்காக உட்காந்துருக்காங்க எங்களுக்கும் தெரில. சரி வாங்க பேரடைஸ் பீச்சுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷவர் மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி தான் அந்த விஜிபி எம்ஜிஎம்லாம் போயிருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்ல ஷவரில் வந்து குளிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே போய் பார்த்துட்டு சரி இன்னும் உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தா சஹாரா பாலைவனம் பார்த்த மாதிரி தாங்க. அந்த மரியான் படத்தில் தனுஷ் வந்து அப்படி மண்ணில் ஏறி போயிட்டு கடைசி கடலாத்தா அப்படிமான்ல அது மாதிரி தாங்க இருந்துச்சு. சுற்றி பொட்டக்காடு. நாங்கள் போன டைம் வந்து பியூராக செம்ம வெயில், ஒரு 40 degrees இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேரே இல்லை உள்ளே போன அம்புட்டு பேருமே அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நாங்களும் சரி திடுமுடுன்னு கிளம்பி நாங்களும் வெளியே வந்துட்டோங்க. அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒர்த்தே கிடையாது. வெயில் டைம்லாம் போனீங்கன்னா அப்படியே கிளம்பி நாங்களும் வெளியே வந்துட்டுலாம் பார்த்தா பாவமாக இருக்கடா அப்படின்றவள தாங்க மைண்டில் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமாச்சும் கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க லைன் லைன். இவங்க அம்பிட்டு பேரும் போய் அங்கே சிக்கி சின்ன பண்ணாமல் ஆகணும். நாங்கள் அந்த விரக்திலேயே அப்படியே சென்னை கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு ஆரவல் பிளான் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கு போக முடியல. நாங்கள் அப்படியே சென்னை கிளம்பி வந்துட்டோம். வர வயலில் பார்த்தா நொங்கு கடை இருந்தது. சரி நொங்காச்சும் சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே நிப்பாட்டி சாப்பிட்டோங்க. ஒரு பீஸ் வந்து 10 rupees நிற்கிறாங்க, 10 pieces வந்து 100 rupees. நம்ம ஊர் சைடில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு அந்த பழம் வந்து 10 rupees 20 rupees தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே சென்னை கிளம்பி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டக்கடா இருக்கா. இது என்னென்ன ஆக்சுவலாக உப்பு எடுக்கிறாங்க சென்னையில், அதாவது இந்த ஈசிஆரில். நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து உப்பு எடுக்கிறதும் பார்க்கும்போது சரி உப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லி தோணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.